Hi everyone, this is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3 தேர்ட் சம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்னா, நமக்கு இங்கே ஒரு யூனிவர்சல் செட் கொடுத்துருவாங்க. அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச். ஏன்னா நமக்கு இங்கே ஏ டேஷ் பி டேஷ் அந்த மாதிரி டேஷில் கேட்டாலே கண்டிப்பாக அங்கே யூனிவர்சல் செட் நமக்கு தேவைப்படும். ஸோ கொடுத்துருவாங்க. அடுத்தது பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, பி டி எஃப் ஹச் இல்லையா. அண்ட் ஃபைனலாக பி செட் வந்துட்டு ஏ டி இ ஹச். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனாக சால்வ் பண்ணலாம். முதல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ டேஷ்னா என்ன, அந்த யூனிவர்சல் செட்லேருந்து அந்த ஏ வேல்யூவை தவிர நம்ம இதில் போடுவோம் இல்லையா. சப்போஸ் யூனிவர்சல் செட் இருக்குது, இப்படி ஏ ஏ ரவுண்ட் வந்துட்டு, அதாவது ஏ செட் இப்படி இருக்குன்னா இந்த ஏயை தவிர மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணுவோம் நம்ம வென் டயக்ராமில், கரெக்டாக. ஸோ இதுலேயும் அந்த ஏ வேல்யூவை தவிர அப்போ மீதி எல்லா வேல்யூஸுமே வரணும். ஸோ எப்படி எழுதலாம், யூனிவர்சல் செட் மைனஸ் ஏன்னு எழுதிடலாமா. ஏன்னா அந்த யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏயோட வேல்யூஸ் மட்டும் வரக்கூடாது. ஸோ எழுதிக்கலாம், யூனிவர்சல் செட்டு என்ன இருக்குது, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் ஏ. ஸோ ஏ என்ன இருக்குது, பி டி எஃப் ஹெச். ஸோ இது இந்த யூனிவர்சல் செட்டில் இந்த ஏயோட வேல்யூவை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி வேல்யூஸை எழுதணும். ஸோ இங்கே பி இருக்குது, இதில் பி இருக்கா, இருக்குது. ஸோ இது வரக்கூடாது. இங்கே டி இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க, எஃப் அப்புறமா ஹெச். ஸோ பி ஏல என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த யூனிவர்சல் செட்லேருந்து தூக்கியாச்சு. ஸோ மீதியை மட்டும் எழுதிக்கோங்க, ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஜஸ்ட்டு ஏ டேஷ்னா யூனிவர்சல்லேருந்து அந்த ஏ வேல்யூவை மட்டும் மைனஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பி டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் அந்த மொத்தமாக அந்த யூனிவர்சல் செட்லேருந்து பி செட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. ஸோ மொதல் யூனிவர்சல் செட் எழுதிடலாம், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் பி செட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ பி செட் என்ன இருக்குது, ஏ டி இ ஹச் இருக்கு இல்லையா. இப்போ இந்த யூனிவர்சல் செட்லேருந்து இந்த பி வேல்யூஸை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி தள்ளிடணும். ஸோ ஏ இருக்கா, அப்போ ஏ வரக்கூடாது. டி இருக்குது, இ இருக்குது, அண்ட் ஃபைனலாக ஹெச் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் தவிர மீதி எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதான், பி சி எஃப் ஜி. ஸோ அவ்வளோதான், இதுதான் பி டேஷோட வேல்யூஸ். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஏ டேஷ் யூனியன் பி டேஷா. ஸோ இந்த ஏ டேஷ் பி டேஷ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டு இடத்துக்கும் யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ டேஷ் எழுதிடலாம், ஏசிஇஜி யூனியன் பி டேஷ் இல்லையா. ஸோ பி டேஷோட வேல்யூ பிசிஎஃப்ஜி. ஸோ யூனியன்னா ரெண்டில் இருக்கிற வேல்யூ எல்லாமே கவர் ஆகி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ எழுதுகிறேன், அடுத்தது பி எழுதுகிறேன், அடுத்தது சி எழுதுகிறேன். ஸோ சி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. டி இல்லை, அடுத்தது இ எழுதுகிறேன், அடுத்தது எஃப் எழுதுகிறேன், அப்புறமா ஜி எழுதுகிறேன். ஸோ இந்த ஆர்டரில் போகிறனால எனக்கு எல்லாம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் நான் ஏபிசிடி ஆர்டர்லேயும் எழுதிட்டேன். நீங்கள் சும்மா எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட ஏபிசிடி ஆர்டரில் கொண்டு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஃபோர்த் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ முதல் ஏ டேஷோட வேல்யூ ஏ சி இ ஜி இன்டர்செக்ஷன், அடுத்தது பி டேஷ் பி சி எஃப் ஜி. ஸோ இன்டர்செக்ஷனாக என்ன, காமனாக இருக்கிற வேல்யூஸ் அவ்வளோத்தையும் எழுதணும். ஸோ என்னெல்லாம் காமனாக இருக்குது, சிசி காமனாக இருக்குது அண்ட் ஜிஜி காமனாக இருக்குது இல்லையா. ஸோ காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதும்போது சியும் ஜியும் தான் ஆன்சர். ஸோ இன்டர்செக்ஷனாக ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம், சிசி ஜிஜி இந்த ரெண்டு வேல்யூ தான் காமனாக இருக்குது. ஸோ எடுத்து எழுதியாச்சு. இன் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்த பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்த்து பார்ட், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏன்னு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி என்னென்னு எழுதிடலாம். அப்போது ஏ யூனியன் பி, ஸோ ஏ செட் எழுதிக்கலாம். என்ன இருக்குது, பி டி எஃப் ஹெச் இருக்குது இல்லையா, யூனியன், அடுத்தது பி எழுதிக்கலாம். ஸோ ஏ டி இ ஹெச். ஸோ இது ரெண்டத்துக்கும் யூனியன் எடுத்துடலாம். யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வரணும் இல்லையா. ஸோ பாருங்கள், ஆர்டர்லேயே எழுதலாம், ஏ எழுதுகிறேன், அடுத்தது பி எழுதுகிறேன், அடுத்தது டி எழுதுகிறேன், அதுக்கப்புறமா இ எழுதுகிறேன், அப்புறமா எஃப் எழுதுகிறேன், அண்ட் லாஸ்ட்டாக ஹெச் எழுதுகிறேன். ஸோ இதுதான் ரெண்டு செட்டில் இருக்கிற காமனான வேல்யூஸ், அதாவது சாரி ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கவர் ஆகிற மாதிரி எழுதணும். ஸோ இதுதான் அந்த வேல்யூ. இப்போ இதில் அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஏ
யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூனியன் சொல் செட்டு எழுதணும். அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இல்லையா, மைனஸ் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ பி டி இ எஃப் ஹெச். இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸ் ஏதாச்சும் இதில் இருந்துன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எழுதும். ஸோ ஏ இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. பி இருக்குது அண்ட் டி இருக்குது, அப்புறமா இ இருக்குது அண்ட் எஃப் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி வேல்யூஸை மட்டும் எழுதணும். மீதி வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்குது, சியும் ஜியும் தான் இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதான் இந்த பார்ட். இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், சேம் திங். என்னென்னா டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிப்போம். ஸோ முத ஏ செட் என்ன இருக்குது, பி டி எஃப் ஹெச் இல்லையா, இன்டர்செக்ஷன். அடுத்தது பி செட்டு எழுதணும். ஸோ பி செட்டு ஏ டி இ ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷனாக என்ன, ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிற வேல்யூஸ். ஸோ என்னெல்லாம் காமனாக இருக்குது, டிடி காமனாக இருக்குது அண்ட் ஹெச்சும் ஹெச்சும் தான் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ டியும் ஹெச்சும் தான். ஸோ முடிஞ்சிருச்சு. இனி இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் தானே, ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட் எழுதணும். அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது டியும் ஹெச்சும் தான். ஸோ இந்த வேல்யூஸ் இதில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி வேல்யூஸை மட்டும் நம்ம எழுதணும். ஸோ டி இருக்கா, அப்போ டி எழுதாதீங்க, ஹெச் இருக்குது ஹெச் எழுதாதீங்க. ஸோ மீதி இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம், ஏ பி சி இஎஃப்ஜி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ டேஷ் த ஹோல் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேஷ் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட் மைனஸ் இங்கே உள்ளே இருக்க வேல்யூ எழுதுவோம். ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் இந்த ஏ டேஷ். ஸோ யூனிவர்சல் செட்டை ஃபஸ்ட்டு எழுதுவோம். என்ன, ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இல்லையா, மைனஸ் ஏ டேஷ். ஏ டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், என்னென்னா ஏசிஇஜின்னு. ஸோ அதை எழுதிக்கலாம், ஏசிஇ ஜி. ஸோ இதில் இருக்க ஏதாவது வேல்யூஸ் இதில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எழுதிக்கலாம். அதானே மைனஸோட மீனிங். ஸோ ஏ இருக்குது, அப்புறமா சி இருக்குது, அப்புறமா இ இருக்குது, அப்புறமா ஜி இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு, மீதி வேல்யூஸை மட்டும் எழுதிக்கலாம், பி டி எஃப் ஹெச். ஸோ அவ்வளோதான் இந்த ஏ டேஷ் த ஹோல் டேஷோட வேல்யூ. இதே மாதிரி இனி லாஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் யூனிவர்சல் செட்லேருந்து இந்த பி டேஷை மைனஸ் பண்ணால் போதும். ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஏபிசி DEFGH இல்லையா, இதில் இருந்து பி டேஷை மட்டும் மைனஸ் பண்ணும். ஸோ பி டேஷ் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், BCFG தான் வேல்யூ. ஸோ எழுதிக்கலாம், BCFG. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம், பியை கேன்சல் பண்ணிடுங்க, CFG. ஸோ கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எழுதணும், ADEH. ஸோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இந்த சம். கேட்ட 8 பார்ட்ஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.